வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி. ஸோ ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக எவ்ரி மந்த் நம்ம ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த வாட்டி மந்த் ஆஃப் மேக்கு உண்டான ராசிகளுக்கு உண்டான விரிவான பலன்கள். மேஷ ராசி ரொம்ப தைரியத்தோட துணிச்சலோட ஆற்றலோட வெளிப்படுத்தக்கூடிய மேஷ ராசி நேர்கள், இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீங்க? மே மாதம் உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் இந்த மாதத்துடைய துவக்கத்திலேயே பிகினிங்கில் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயோட பிளேஸ்மெண்ட் நீங்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்ற ஒரு பலத்தை கொடுக்கும். நீங்கள் யாருக்காவது கமிட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஆர் உங்களுடைய பர்சனல் லைஃப் கமிட்மெண்ட், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப தொழில் ரீதியான ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அப்படி எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் இந்த மாத துவக்கத்திலேயே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலத்தை இந்த மாத ராசி பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இது கமிட்மெண்ட்டில் வந்து நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு மந்தாக மே மந்தோட பிகினிங்கே நம்ம பார்க்க முடியுது. செகண்ட் திங், ஃபேமிலிக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படும். பத்து மித்திர உறவுகள், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றா மீட் பண்ணுற சில அக்கேஷன்ஸ் நடக்கிறதுக்கு, இல்லை வந்து ஒரு ஃபேமிலி குட் ஈவெண்ட், ஒரு கல்யாண பேச்சு, சுபகாரிய பேச்சு, அந்த மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் இந்த மாதத்துடைய பிகினிங் உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக அமையும். அதே மாதிரி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கோள்களுடைய நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் விரிவான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஜாப் ஆர் உங்கள் கெரியர் ஆர் உங்களுடைய ட்ராவல் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, சாட்டர்ன் தான் உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட், தொழில் கிரகம். ஸோ இந்த சாட்டர்ன் வந்து ரெட்ரோகேட் ஆகிருக்காரு, பின்னோக்கி வளம் வந்துட்டுருக்காரு. இருந்தாலும் அவருடைய பிளேஸ்மெண்ட் இன்னும் 9th ஹவுஸில் தான் இருக்குது. ஸோ மேஷ ராசியை பொறுத்தவரையில் சனி கிரகத்துடைய இந்த நகர்வு, சனி கிரகத்துடைய இந்த இடம், அவர் இருக்கக்கூடிய இடம், ரெண்டுத்தையும் பார்க்கும்போது பெரிய நெகட்டிவ் கிடையாது, பெரிய பாசிட்டிவும் கிடையாது, பெரிய நெகட்டிவும் கிடையாது, ஒரு நியூட்ரல் பிளேஸ்மெண்ட். ஒருவேளை உங்களோட பர்த் ஹாரோஸ்கோப் தசாபுதி நல்லா இருந்துச்சுன்னா இந்த மே மந்த்து நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சொன்னபடி செஞ்சு காட்டக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஸோ கரியர் பாத்தில் அது வந்து ஆஸ் இட் இஸ் ஒரு ஸ்மூத்தான ரூட்டில் போயிட்டு தான் இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய லெவலில் எல்லா ஹிட்ஸும் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் நடத்திட்டு வர பிஸ்னஸை வந்து ஒரு கண்டினியூட்டி ப்ராசஸ்க்கு எந்த நெகட்டிவும் கிடையாது. அதே மாதிரி ஜூபிட்டர் குருவோடைய பிளேஸ்மெண்ட், உங்களுடைய ராசிக்கு 6th வீட்டில் குருவோடைய அமர்வு இருக்குது. இந்த குருவோடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12th இடமான விரயஸ்தானம், உங்கள் ஃபேமிலி ஹவுஸ் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், அதே மாதிரி குருவோடைய பார்வை இன்னொரு இடமான தொழில்ஸ்தானம். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்வைகளில் இந்த குரு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குருவோடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையும். காரணம் அது அவருடைய ஓன் ஹவுஸ். அடுத்தது வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு 12th இடத்துல உச்சம் பெறுறார். இந்த மே மந்த் அப்படி தான் இருக்கார், சுக்கரன் மாதம் முழுக்க வக்ரம் அடைஞ்சிருக்கார். ஸோ சுக்கரன் மீது குரு பார்வை, ஒரு சுப கிரகம் மீது இன்னொரு சுப கிரகத்துடைய பார்வை சுப விரயங்களை உண்டு செய்யும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் இப்போ நீங்கள் வயசில் வந்து இப்போ ரொம்ப பெரியவங்களாக இருக்கீங்க மேஷராசினா, உங்கள் ஃபேமிலியில் உள்ள உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள், கல்யாண பேச்சுவார்த்தைகள், நிச்சயதார்த்தம், திருமணம் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து மிடில் ஏஜாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கலாம், இல்லைனா உங்களுடைய குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ஒரு காது குத்து, முட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன், இல்லைனா பெயர் சூட்டுற ஒரு விழா, ஃபஸ்ட் இயர் பர்த்டே, இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் பண்ணுற ஒரு மந்தாக தெரியுது சுப விரயங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மே மந்த் அமையும். ஆபரணங்களும் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய சில பொருட்களை வாங்கி, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக கொடுக்கும். சில நல்ல நிகழ்வுகளில் வந்து நிறைய கலந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் அந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகமான பலன் கொடுக்குது. ஸோ சுக்கரன் குரு இந்த கிரகங்களுடைய பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்களை உண்டு பண்ணி சுப பிரயாணங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவலிசம், கோயிலுக்கு வந்து நீங்கள் சுற்றுலா போகிறது, இல்லைனா வந்து டூரிசம் பண்ணுற ஒரு மந்தாக தெரியுது. காரணம் வந்து வீனஸுடைய பிளேஸ்மெண்ட் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பிளான் பண்ண டூரிசம்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேறி கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் அந்த குரு அண்ட் சுக்கரனில் தெரியுது. மற்ற கோள்களை வச்சு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து சந்திரன் மாதத்துடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு வந்து 3rd வீடு. ஸோ சகோதரர்கள் வழியில் நிறைய நற்பலன்களை உண்டு செய்வார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சந்திரனோட தேர்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நெய்பர்ஸ், அக்கம் பக்கமுடைய நண்பர்கள் வழியில், இல்லைனா அவங்களுடைய ரொம்ப பழக்கமானவங்க மூலயமா நிறைய நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதர் தன் தி சூரியனுடைய பொசிஷன், ஏன்னா சூரியன் ரொம்ப முக்கியமான கோள் உங்களுக்கு.
பஞ்சமாதிபதி எவ்வளோ நல்லா இருக்காரோ அந்த ஜாதகம் அவ்வளோ நல்ல பலனை கொடுக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுடைய ராசிலேயே இருந்து, அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் மே மந்த் வந்து உங்களுடைய ஜென்மத்திலே இருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய மூவ்மெண்ட் வந்து செகண்ட் ஹவுஸ் வருமான ஸ்தானத்துக்கு போகுது. சூரியனுடைய இந்த வருமான ஸ்தானத்துடைய பெயர்ச்சி அரசாங்க சம்மந்தப்பட்ட ஜாப்ல இருக்கிறவங்க பிளஸ் வந்து அதுக்குண்டான அப்ரூவல்ஸ் யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக கை கொடுக்கும். ஸோ ஓவராலாக நம்ம மே மாதத்தை இந்த ராசி பலன் வந்து மேஷத்துக்கு பார்த்தோம்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் சொன்ன ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுற ஒரு மாதமாக அமையும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆவரேஜாக போயிட்டுருக்கோம். சுப விரயங்கள் ட்ராவல் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்ருக்கோம். அண்டு ஃபாரின் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபாரின் ட்ராவலும் உங்களுக்கு வந்து இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ மே மாத ராசி பலன் உங்களுக்கு மிக நல்ல பலனாக அமையணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். இந்த ராசி பலன் பிடிச்சதுலாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அந்த பலன் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிடே அப்டேட்ஸ், எவ்ரி மந்த் அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார், தேங்க்யூ.